ாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தூ பிரோதயா ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் ராஜயோக தினப்பலன் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிலவ வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை பிற்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு ஹஸ்தம் நல்ல நேரம் காலை மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம் போரட்டாதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீய எண்ணங்களும் கெட்ட குணங்களும் விட்டு போகக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீதி வரை மனைவி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்ட நாயகி ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தர பகவானுடைய அனுகிரகத்தால் பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும் பெண்களுக்கு அதாவது மாணவிகளுக்கு கல்வியின் மீது அப்படிங்கிறத விட பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காடு என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாதுர்க்கை மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்திர பகவானுடைய ஆதிக்கம் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால அந்த இந்திர யோகம் புத சந்திர யோகத்தோடு பலிதமாகிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அதாவது தந்திரமான முயற்சிகளுக்கு மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்குவம் உள்ளவருக்குத்தான் தத்துவம் வரும் என்பதை துரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் துவிமுக கணபதி கடக ராசியை சார்ந்த வான்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் சமூகத்தில் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளும் தன வரவுகளும் அதிகரிக்கும் உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை மிகுதியாக்க முடியும் பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்நோக்கமே இல்லாத உயர்ந்த நோக்கத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கௌசியம்மன் சிம்ம ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய மாற்று யோசனைகளை வெளிப்படுத்தி ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான நாள் ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் ஏற்கனவே அரசியலில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும் அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவிகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டியோட வாழ்க்கையிலும் இன்பம் வரும் அரசனோட வாழ்க்கையிலும் துன்பம் வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதன் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வயசுக்கு தகுந்த வளம் அல்லது நலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும் மீனவர்களுக்கு கடலில் வருமானம் மிகுதியாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் அமையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதியான லாபங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையில் வாடாமலும் வசதியில் ஆடாமலும் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்னமல்லீஸ்வரர் துலாம் ராசைய சார்ந்த பாக்கியவான்களுக்கு வழக்கத்திற்கு அதிகமான வரவுகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது தொழிலோ அல்லது வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் இன்றைய நாளில் இந்த வருமானம் வந்ததா நல்லது அப்படிங்கிற உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேல அதிகமான வருமானங்களையும் தொழில் ரீதியான வகையில் வெகுமானங்களையும் சந்திக்க முடியும் இருக்கிற தொழிலில் புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடியது அல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் கூடியது இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருவறையாக இருந்தாலும் கல்லறையாக இருந்தாலும் சில்லறை தேவை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாரம்மன் விருச்சிக ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய கடுமையான முயற்சிகளுக்கு பெருமையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் உதயமாகுது அதாவது அலைச்சலுக்கு தகுந்த விளைச்சல்களை சந்திக்க முடியும் உங்களுடைய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழல்களும் வரவுகளும் அதிகரிக்கும் கட்டிடப்பறியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருப்பாக இருந்தாலும் இறப்பாக இருந்தாலும் சிறப்பாக தெரிவதற்கு பணம் தேவை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னியம்மன் தனுசு ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் பெண்களுடைய நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் நீண்ட நாள் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அதே அரசாங்கத்தின் வாயிலாக மகிழ்ச்சியான செய்திகளை சந்திக்க முடியும் ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கும் கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரபுகளையும் உறவுகளையும் மதித்து வாழ்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாகாலீஸ்வரர் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இது நாள் வரையில் உங்களை வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாய் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஒரு சில பேருக்கு நகர்ப்புற வாழ்க்கை அப்படிங்கிறத விட கிராமப்புற வாழ்க்கைக்கு ஆசைகள் அதிகரிக்கும் விவசாய துறையின் மீது நாட்டம் அதிகரிக்கும் ஏற்கனவே விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானமான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல தந்தையின் சொல்லை மந்திரமாக மதிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெங்கேஸ்வரர் கும்ப ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமண வயசுல உள்ளவர்களுக்கு அதாவது திருமணமாகாத இளம் காலை கண்ணியர்களுக்கு திருமணம் உறுதியாக கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது கடந்த காலங்களில் திருமணமே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்தவங்க கூட அந்த திருமணம் அப்படிங்கிற குடும்ப வாழ்க்கையில லௌகீக வாழ்க்கையில ஒரு நாட்டம் செலுத்தக்கூடிய அல்லது அந்த லௌகீல்க வாழ்க்கையில வந்து விருப்பம் ஏற்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிடித்தது கிடைத்தால் வெற்றி கிடைத்தது பிடித்தால் மகிழ்ச்சி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சாய் பாபா மீன ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு முற்பகலிலேயே முக்கிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தான தன்மங்களுக்குண்டான புண்ணியங்களை கண்ணியமாக சந்திக்க முடியும் தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சிகளையும் மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடம்பரமான வாழ்க்கையை விட ஆத்மார்த்தமான வாழ்க்கையை நேசிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிமூலநாதன் நெஞ்சு கிணிய நேயர்களே ராஜயோக ராசி பலன் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான நன்மைகளையும் உறுதியான அதிர்ஷ்டங்களையும் மென்மையாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் ஏற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் மாற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்